ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல். ஜனவரி 31ல் வேட்புமனுக்கள் தாக்கல் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திரிபுராவில் பிப்ரவரி 16ஆம் தேதியும், நாகாலாந்து மேகாலயாவில் பிப்ரவரி 27ஆம் தேதியும் சட்டமன்ற தேர்தல். மூன்று மாநில தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மார்ச் 2ஆம் தேதி எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை போல தனது பேச்சினை பொருள் கொள்வது தவறானது. தமிழ்நாடு பெயர் சர்ச்சை தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம். நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையில் புதிய மென்பொருள் செயலி அறிமுகம். மாநகராட்சிகள் நகராட்சிகளில் வருவாய் பின்தொடர் பணிக்காக உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல். குளித்தலை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் காலை மொட்டியதில் வலது கண் வெளியில் வந்து பார்வை இழந்த இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராமஜெயம் கொலை வழக்கில் முதற்கட்டமாக 4 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை. பரிசோதனை அறிக்கை இம்மாத இறுதிக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் அறிவிப்பு. உக்ரைனில் நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் டெனிஸ் உயிரிழப்பு. விபத்தில் மேலும் 15 பேர் பலியான பரிதாபம். டெஸ்லா, ஆப்பிள், கூகுள் நிறுவனங்களை தொடர்ந்து ஊழியர்களை பணிநீக்கம் செய்யும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் 11,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக தகவல்.